ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மை பெட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 20 டேஸுக்கு முன்னாடி ஊட்டி போயிருந்தாங்க. அப்போ வந்துட்டு சரி ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நாங்கள் இறங்கினோம். அங்கே வந்துட்டு ஒரு டாகு ஒரு வீட்டிலேருந்து வந்துட்டு ஓடியந்துருச்சு. செயின்னு பெல்ட்டு செயின் வந்துட்டு பாதிலாக கட்டாயிருந்துச்சு. ஒரு வீட்டிலேருந்து ஓடியந்துருச்சு போல் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். அந்த டாகு எங்கள்கிட்ட வந்து எப்படி பழகுச்சு, நாங்கள் வந்துட்டு ஒரு டீ குடிக்கிற அந்த கேப்பில் அது எங்கள்கிட்ட எப்படி பழகுச்சு, அப்புறம் அதுக்கு வந்துட்டு நாங்கள் எப்படி ஃபுட்டு கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஊட்டிக்கு போன ஃபுல் வீடியோ வந்துட்டு அந்த ட்ராவல் வீடியோ வந்துட்டு பொம்மை லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனலில் இருக்குங்க. இந்த சேனலை வந்துட்டு இன்றைக்கி தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பொம்மை பெட்ஸ் அப்படிங்கிற நம்மளோட யூடியூப் சேனலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு பொம்மை லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற நம்மளோட ப்ளாக் சேனலுக்கும் நீங்கள் வந்துட்டு ஆதரவு கொடுக்கணும். சரி, டெய்லி ரொட்டீனாக நாங்கள் எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், டெய்லி என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே பொம்மை லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற அந்த சேனலில் நான் வந்துட்டு இனிமேட்டு போடலாம் இருக்கேன். அதனால பொம்மை பெட்ஸ் சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற நீங்கள் எல்லாருமே பொம்மை லைஃப் ஸ்டைலுங்கிற சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். பொம்மை லைஃப் ஸ்டைல் சேனலோட லிங்க்கை வந்துட்டு நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள் நம்மளோட டெய்லி ருட்டீன். இந்த சேனல் வந்துட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சிட்டேன். பெட்ஸ் சேனலில் வந்துட்டு நான் கவனம் அதிகமாக செலுத்தினதுனால இந்த சேனலில் வீடியோ போட முடியல. இனிமேட்டு இந்த சேனல்லையும் நம்ம ரெகுலர் ருட்டீனாக வீடியோவாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நான் மறுபடியும் உங்கள்கிட்டலாம் நான் சொல்கிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பொம்மை லைஃப் ஸ்டைலுங்கிற சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள். இப்போ வாங்க, நாங்கள் ஊட்டிக்கு போயிருக்கும்போது அந்த டாகு வந்துட்டு என்னென்ன பண்ணுச்சு, எப்படி அது வந்துட்டு க்யூட்டாக எங்களோட பழகுச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். டீ குடிச்சாச்சுங்க, இப்போ நான் மறுபடியும் கிளம்புறோம். இங்கே பாரு, இங்கே ஒன்று வருது. ஒரு மீன், ஏ அந்த மீன் ஒரு பீஸ் எடுத்து போடுங்கடா. இப்ப ஆமா, யார்ட்டு வீட்ல இருந்தோ வந்துருச்சு. ஏன் சொல்லுங்கம்மா, எங்க போனாலும் நம்ம பசங்க நம்மளைய மோப்பம் பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஏய் நம்மளைய பார்த்தாவே தெரிய மாட்டிருக்குது இவங்க எல்லாம் வந்துட்டு. யார் அங்க சாப்பிடுற இடத்துல வந்துட்டு எல்லாருக்கும் மீன் வாங்கணும், பசங்க எல்லாம் சாப்பிடல மீன், அதனால சரி ஒரு இலையில பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். நாய்க்கு போட சொன்னா அதுல சாப்பிட்டு பாத்திய போட்டு அதை விட உட்காந்துட்டு இருக்கு. அது பாக்குது அப்படியே வைக்காத, ரெண்டு துண்டு மட்டும் வச்சா போதும் பேப்பர்ல. அவ்வளவு மீனுமா, இந்த பிள்ளைங்க யாரும் சாப்பிடவே இல்லம்மா, ஆனா எங்க இருந்தோ பாவம் பிஞ்சுகிட்டு வந்துருச்சு, பெல்ட் போட்டு சைன் போட்டு வச்சிருந்துக்கறாங்க. சரி வாங்க போலாம். கான் வந்துட்டு ஃபுல்லா வாங்காதீங்க, பாதி பாதி வாங்குங்க. இன்னும் வேணுமா, வா வா பிஸ்கட் வாங்கி போடுற வா. இவருங்க அழகா ஓடுது, யார் வீட்டுல இருந்தோ அவந்துகிட்ட வந்துருச்சு. எங்களெல்லாம் பார்த்தாவே தெரிய மாட்டிருக்குது நாய் மேக்கறவங்க. வா வா, மேரிகோல்டர் போயிட்டு கொடுங்க. மேரிகோல்ட் கொடுங்கடா அந்த பாப்பா நாய்க்கு. பாவம் பிரிச்சு போடுக்கண்ணே. ஏய் இந்த இந்த பிஸ்கட். நீ அப்புறம் எங்க இருந்து ஓடி வந்த, உங்க வீட்ல இருந்து அப்படி ஓடி வந்திருக்கற, இவ்வளவு பசி இல்ல. அது பிஸ்கட்
அப்படிலாம் தூக்கப்படக்கூடாது பாவம், பொறுமையா படுக்கல. தெரியல நான் பாக்குறேன், இருங்க. அதான் பிள்ளைங்க தான் கேட்டாங்க இங்க எல்லாம் இப்ப இங்க இறங்கி கொஞ்ச நேரம் அங்க போய் சுத்தி பார்த்தோம். அந்த இடத்துக்கு போனோம், குளிர் ஒரு டீ குடிச்சோம். அப்புறம் பசங்க எல்லாம் கான் சாப்பிட்டு இருக்கிறாங்க, கான் வாங்கினாங்க. அப்படியே ஒரு நாய்க்குட்டிக்கும் சாப்பாடு போட்டோம். அவ்வளவுதான், இப்ப கிளம்ப போறோம். இருட்டாக போகுது.